இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 93 நகுலவதி தில்லைத்தேவன். லண்டன், டென்மார்க் செய்திகள். முதலில் டென்மார்க் செய்திகள். டென்மார்க்கின் மகாராணி மார்க்ரெட்டாவின் பிறந்த தினமான சித்திரை 16 83 வயதை அடைகிறார். அவர் மீண்டும் 16 தேதிக்கு பின்னர் தன் பணிகளில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார். டென்மார்க்கின் தலைநகரமான கோப்பன்ஹேவனின் உள்ள விமானங்கள் சேவை மீண்டும் 17 அன்று தொடர இருப்பதாக அறிவித்துள்ளது. டென்மார்க்கில் இதுவரை படிப்புக்காக, வேலைக்காக குடியுரிமை அனுமதி பெற்றோருக்கு புதிய ஒரு விதிமுறை வந்திருக்கிறது. அந்த விதிமுறையானது 1/4/23 முதல் அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்வது இங்கிலாந்து செய்திகள். ஹீத்ரோ டெர்மினல் 5 பிரிட்டிஷ் ஏர்வைஸ் விமான நிலையம் இப்போது 31 முதல் 9 ஏப்ரல் வரை ஈஸ்டர் விடுமுறையின் போது வேலை நிறுத்தத்தில் குதிக்க இருக்கிறார்கள். சுமார் 1400 பணியாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். 10 இந்த வேலை நிறுத்தம் இருக்குமெனவும், சுமார் 1 நாளைக்கு 32 விமானங்கள் இந்த சேவையில் இருந்தன என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. யூனியனில் உள்ள 1400 ஹீத்ரோ பாதுகாப்பு தொழிலாளர்கள் ஊதியம் தொடர்பான சர்ச்சையில் இந்த 10 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் இங்கிலாந்தின் மன்னர் 3 சார்ல்ஸ் அவர்கள் மகாராணியாருடன் பிரான்சில் இருந்த முதல் பயணம் இப்போது பிற்போட்டப்பட்டிருக்கிறது. பிரான்சில் நடக்கும் அசம்பாவித காரணமாக அவர்களின் பாதுகாப்பு கருதி இந்த பயணம் பிற்போடப்பட்டிருக்கிறது. விமான பணியாளர்கள் தொற்று நோய் காரணமாக லண்டனில் ஈசி ஜெட் விமானம் 26 சேவையில் ஈடுபடவில்லை. இப்போது விமான சேவை கூடுதலான மக்கள் பயணிக்கும் போது பல வகையான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்று மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதிபர் ஜெனனி பிராண்ட் அவர்கள் புதன்கிழமை பட்ஜெட்டை தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். 3-4 பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் அவர்களுடைய செலவினங்களை 30% கூட்டி தரும்படி கேட்டதற்கு இணங்க 5 பவுண்டுகள் 50 பென்ஸாக உயர்ந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை பொது அதிகரிப்பு அந்த அதிகரிப்பு காணாது என்று குற்றஞ்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீங்கள் கேட்ட 30% உயர்வு இதுதான் என்று ஊடகங்களுக்கு கூறியிருக்கிறார். மேலும் வேல்ஸில் உள்ள 2050 வேல்ஸில் உள்ள 100,000 பேர் வேல்ஸ் மொழியை பேச வேண்டுமென்று வேல்ஸில் மாணவர்கள் நம்பிக்கையுடன் வேல்ஸ் பேச்சாளர்களாக மாறிய புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கிறது. இவர்கள் வேல்ஸ் மொழியினை பேசுவாக உருவாக்க வேண்டும் என்றும், அனைவரும் பேச்சுத்திறன் கொண்டவர்களாக வேல்ஸ் மொழியில் பேச்சுத்திறன் கொண்டவர்களாகவும், முதலாளிகள் உட்பட பொதுவாக புரிதல் வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நகுலவதி தில்லைத்தேவன். நன்றி, வணக்கம்.